ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வரப்போகிற ஈவெண்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நியூ க்ரோசர் கன்ஸ்கின் இங்கு பெற்று வரப்போகுது. ஃப்ரீயாக கொடுக்குற ட்ராவ் கன்ஸ்கின், நம்மளுக்கு M1887 கன்ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த ஈவெண்ட் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு நாளைக்கு வர என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க, முக்கியமாக நம்மளுக்கு வரப்போகிற நியூ டாப் அப் ஈவெண்ட்டு, ஒரு சூப்பரான எமோட் லான்ச் பண்ணியிருக்காங்க, வரப்போகிற ஒரு நியூ ஈவெண்ட்டு, அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நாளைக்கு என்னென்ன லான்ச் பண்ணுறாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். முடிச்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்மளோட ஸ்டோர் கேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு வரப்போகிற நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நியூ இங்கிபேட்டர் லான்ச் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பரான இங்கிபேட்டர் நம்மளுக்கு க்ரோஸை லான்ச் பண்ணுறாங்க. இந்த க்ரோஸை பொறுத்த அளவில் ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்கின்னு நம்மளுக்கு டேமேஜ் 2 கொடுத்துருக்காங்க, ஒரு வெறித்தனமான ஸ்கின்னு. ரெண்டாவது உள்ளது நம்மளுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் 1, அது போக நம்மளுக்கு ரேஞ்ச் 2 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸ்கின்னு பொறுத்த அளவில் நம்மளுக்கு இங்கிபேட்டரே ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்கின்ல ரேட் ஆஃப் 2 கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். நம்மகிட்ட ஒரு 17 வவுச்சர் இருந்துச்சு, 17 வவுச்சரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, இருந்தாலும் நம்மளுக்கு 17 வவுச்சரில் ஏதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு ஸ்டோன் கிடைச்சாலே போதும், நம்மளுக்கு லாஸ்ட் உள்ள அந்த இங்குபேட்டர் கன்ஸ் எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது ஸ்பின்னு ட்ரை பண்ணி பார்த்தா அதுலேயும் நம்மளுக்கு 5 வவுச்சர் செலவு பண்ணியும் அதுலேயும் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கல. பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு எல்லாமே நார்மலாக அந்த பவுண்டரி டோக்கனு இல்லைன்னா நம்மளுக்கு கேரக்டரோட அந்த பவர் கார்டு அதான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஈஸியாக ஏதாவது ஒரு ஸ்டோன் கிடைச்சாலே போதும், ஆனால் நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பாக ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை. எப்படியும் ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மளுக்கு 3 ஸ்டோன் இருந்தால் தான் நம்ம அந்த லாஸ்ட் உள்ள ஸ்கின்னு கண்டிப்பாக எடுக்க முடியும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்படியே அடிச்சுட்டு நம்மளுக்கு க்ரோஸாக எடுக்கிறதுக்கு ஒரு தரமான ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் கிடைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிட்டு அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட் வாங்குறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் 1 தேவை, ஓகே வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு ஸ்டோன் வந்து 3 ஸ்டோன் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த இங்கிபேட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 2 ஸ்டோன் இருந்தால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது 7 வவுச்சர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. 7 வவுச்சர் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா ட்ரை பண்ணிட்டு அடுத்ததா 5 ஸ்பின்னு ட்ரை பண்ணலாம். 5 ஸ்பின்னு ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்ச கூட வருது தான். சரி ஓகே, நம்மளுக்கு அடுத்ததா 5 ஸ்பின்னு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கன் ஸ்கின் பர்மனெண்டாக கொடுத்துட்டாங்க. நார்மலான ஸ்கின் தான், ஆனால் இஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லெஜெண்டரி ஸ்கின் கிடைச்சிருக்க மாதிரி அந்த ஒரு இஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. நார்மலான ஒரு தீம் கன் ஸ்கின் தான் இது, நம்மளுக்கு பர்மனெண்டாக கிடைச்சிருக்கு. எஸ்கேஸ் பொறுத்த அளவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததை நம்மளுக்கு 5 ஸ்பின்னு ட்ரை பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோன் ப்ளூ பிரிண்ட் எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்ச வர லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அதை நம்மளுக்கு 17 வவுச்சர் செலவு பண்ணி அதனால் அந்த ஈவெண்ட் அப்படியே பேக் வந்துட்டேன். நம்மளுக்கு நாளைக்கு எங்கே பெற்று வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி கேடுங்க. இனி மாதிரி 17 வவுச்சர் ட்ரை பண்ணி ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட் இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 எமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெல்லன்ஸ் டே விஸ் ஈவெண்ட், இதில் நம்மளுக்கு ரோஸ் எமௌண்ட் பண்டல் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் டைமண்ட் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மூலியமாக ஃப்ரீயாக 500 டைமண்ட் வின்ஸ் ஆப் மூலியமாக கிடைக்குது. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அது பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா ரிவார்டு அப்படிங்கிற இடத்துக்குள்ளே 500 டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கீழே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி டைப் பண்ணி கிளைம் பண்ணாலே போதும். கிளைம் பண்ண அடுத்த செகண்டே உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆயிரும். இன்னைக்கு மட்டுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் 1205 பேருக்கிட்ட 500 டைமண்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு அந்த வவுச்சர்லாம் ட்ரை பண்ணதுனால நம்மளுக்கு எல்லாம் கன் பாக்ஸாக கொடுத்தாங்க. அதை நம்ம வந்து ஏதாவது பர்மனெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஏன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் தீம் கன் ஸ்கின் பர்மனெண்டாக கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இதுலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா இதில் நம்மளுக்கு எதுவுமே பர்மனெண்டாக கிடைக்கல. நார்மலாக கொடுத்தது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது, இல்லைனா நம்மளுக்கு தேவை இல்லாதது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா F4A1 க்ரீன் கலரு, அதாவது பர்மனெண்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அது நம்மளுக்கு பர்மனெண்டாக கிடைக்கல, டேட்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஏகே பொறுத்த அளவில் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். M60 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கன் ஸ்கின் மட்டும் இல்லை, அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், அது நம்மளுக்கு கிடைக்கல. இந்த M60 இதுலேயும் நம்மளுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ராவ் ஈவெண்ட், கோல்டு மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுற ட்ராவ் ஈவெண்ட், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ட்ராவ் ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதில் நம்மளுக்கு பர்மனெண்டாக கன் ஸ்கின், இதுவரை நம்மளுக்கு எதிர்பார்க்காத ஒரு கன் ஸ்கின்லாம் இப்போதுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சும்மா டிராயிங் வரைகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிராயிங் வரைகிற மூலியமாக ஃப்ரீயாக பர்மனெண்டாக நம்மளுக்கு M1887 ஸ்கின், ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்கின், இதெல்லாம் சாத்தியமாக ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா இது நம்மளுக்கு வரப்போகிற 12ஆம் தேதி இந்த ஈவெண்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. இதில் நம்மளுக்கு ரேரான 4 கன் ஸ்கின் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு கோல்டு மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறது தான். கோல்டு இருந்தால் போதும், பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரீயாகவே உங்களுக்கு கன் ஸ்கின் பர்மனெண்டாக எடுத்துக்கிடலாம். ஃப்ரீயாக 500 டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் கோல்டு ஆப் டவுன்லோட் பண்ணி கேட்டுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.